ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நிறைய பேர் வந்து ஜூபிட்டர் 125 பற்றின மைலேஜ் எவ்வளோ வருது அப்படின்ற ஒரு டவுட்டில் இருப்பீங்க. அதற்காக தான் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் வந்து வாங்கியிருக்கிற வண்டியில் ப்ராக்டிக்கலாக எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது, ஆவரேஜ் மைலேஜ் வந்து இந்த வண்டி எவ்வளோ கொடுக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வண்டி வந்து ஜூபிட்டர் 125, ரீசன்ட் மாடல் தான், 2022 மாடலு. இப்போ கிட்டத்தட்ட எடுத்து ஒரு 6-7 மாதம் பக்கம் ஆயிடுச்சு. இது வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி இதில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு, எவ்வளோ மைலேஜ் வந்து கிடைச்சிருக்கு, ஆவரேஜ் வந்து எவ்வளோ இதில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். மற்ற 110 சிசியை விட இந்த 125 சிசியில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேலேயே வந்து ஆவரேஜ் மைலேஜ் வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளேலேயே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்கூட்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். கிளியரான ஒரு தகவல் அந்த வீடியோவில் இருக்குது. இந்த அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியை வாங்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் ஈஸியாக முடிவு பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து இந்த வண்டியினுடைய எக்ஸாக்ட் மைலேஜ் வந்து எவ்வளவு, ஆவரேஜ் வந்து எவ்வளோ காமிக்குதுன்றதை நம்ம பார்த்துடலாம். அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, அந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மோட், இது வந்து செட் அப்படின்னு இருக்கும். இங்கே மோடுன்ற பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஒரு தடவை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த ட்ரிப்பியே ட்ரிப்பி வந்து மாறிட்டே இருக்கும். அடுத்து வந்து ஓடோ மீட்டர், அடுத்து வந்து ஆவரேஜ் ஃபியூவல் எஃபிஷியன்சி, ஏஎஃப்இன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஆவரேஜ் ஃபியூவல் எஃபிஷியன்சி. இது வந்து ஒரு லிட்டருக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணி இந்த டிஸ்பிளேல வந்து நம்மளுக்கு காமிக்கும். இப்போ நாங்கள் வந்து 1871 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இப்போ வந்து எங்களுக்கு ப்ரெசண்ட்டாக கிடைக்கக்கூடிய மைலேஜ் வந்து 47 கிடைக்குது. இன்னுமே வந்து நம்ம ரெகுலராக வந்து லாங்கெல்லாம் போகணும் செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நல்லாவே கிடைக்கும். இன்னொன்று வந்து கிலோமீட்டர்ஸும் வந்து இன்னும் கொஞ்சம் ஓட்டணும், நம்ம நல்லா அதிகமாக ஓட்டணும். அப்போ தான் வந்து இன்ஜின் நல்லா செட் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த ரீஃபைன்மெண்ட் கிடைக்கும், ப்ளஸ் வந்து மைலேஜும் நல்லா கிடைக்கும். இப்போதைக்கு எங்களுக்கு கிடச்சிருக்கிறது வந்து 47 கிடச்சிருக்கு. இதை வந்து சும்மா நம்ம வாயில் சொன்னால் ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க. அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவில் இந்த வண்டியில் என்ன டிஸ்பிளேல என்ன காமிக்குதுன்றத உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக போடணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். அதனால் இதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களோட அதாவது எப்படி சொல்கிறது, உங்களோட பட்ஜெட்டுக்கு இது செட் ஆகுமோ ஆகாதா அப்படின்றத வந்து நீங்கள் தாராளமாக முடிவு பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து 40 தான் கிடைக்கும், 45 தான் கிடைக்கும், 50-55 கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பட் இந்த வண்டியில் எங்களுக்கு கிடைச்சது 47. அதை உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து வித்தியாசமான வீடியோஸ் அதாவது மிக்ஸ் பண்ணி எல்லா கண்டென்ட்லேயும் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். டாடா, பாய் பாய்.